இப்போ அறுபது வயது மேற்பட்டவர்களுக்கு வந்து எலும்பு முடிவு ரொம்ப எளிதா நடக்குது அது எந்த காரணத்தினால அந்த மாதிரி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து கால்சியம் சத்து உடம்புல எலும்பு சத்து வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது அதாவது நாற்பத்தஞ்சு வயசு மேற்பட்ட விமனுக்கும் சரி அதே மாதிரி ஒரு அறுபது வயசு மேற்பட்ட ஆணுக்கும் சரி அவங்களுக்கு வந்து கால்சியம் சத்து ரொம்ப குறைஞ்சி போகிறதுனால எலும்பு ரொம்ப பிரிட்டல் ஆகிடுது ஸோ கீழே சும்மா ரொம்ப அவங்க நிறைய என்னோடய பேஷண்ட்ஸே நிறைய பேர் கேட்பாங்க அவங்க அப்பாவை அழைச்சிட்டு வரும்போது டாக்டர் ஒன்றுமே நடக்கலை ஒரு தடுக்கி தான் விழுந்தார் எலும்பு முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்வாங்க அதே மாதிரி பாத்ரூமில் வலுக்கி விழுந்துட்டார் இது எலும்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களே ஆமாம் ஆமாம் ஸோ இந்த மாதிரி அப்படின்னு கேட்பாங்க ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன் அதாவது அவங்களுக்கு உங்கள் எலும்பு மாதிரி கிடையாது ஸோ அவங்களோட எலும்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ அவங்க வந்து ரொம்ப பத்திரமாக இருக்கணும் ரொம்ப பத்திரமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு தடவை எலும்பு முறிவு வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து குணப்படுத்திடலாம் பட் அவங்களுக்கு எலும்பு சேர்றதுக்கு உண்டான டைமும் கூட கூட ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு காரணம் இதுதான் ரொம்ப காரம் எலும்பு முறிவு உண்டான காரணம் வந்து அவங்க எலும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் அவங்களுக்கு காரணம் இதுக்கான தீர்வு இதுக்கு கண்டிப்பாக எலும்பு முறிவு இருக்கிறது எல்லாமே வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது அதே சமயம் எல்லாமே வந்து சர்ஜரி பண்ணாமலே சரி பண்ண முடியுன்றதும் கிடையாது இப்போது இடுப்பு எலும்பை பொறுத்தளவில் இப்போ கையெலும்புன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போட்டு அவங்களுக்கு சரி பண்ணிடலாம் அவங்களுக்கு தேவைக்கு அவங்களோட அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களோட தேவை என்னவாக இருக்கும் அவங்களுக்கு அன்னைக்கு உண்டான அவங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் அதாவது நடைமுறை வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் அவங்க செஞ்சுக்கணும் அவ்வளோதான் அவங்களோட தேவை அறுபது வயசுக்கு மேற்பட்ட எந்த ஒரு ஆணோ போய் சம்பாதிக்கணுமோ இல்லை இது பண்ணுறதோ கிடையாது ஸோ அவங்களோட தேவைகள் ரொம்ப கம்மி அவங்க குளிக்கணும் அவங்களோட பர்சனல் கேர் எடுத்துக்கணும் துணி மாட்டணும் சாப்பிடணும் இந்த மாதிரியான வேலைகளுக்கு அவங்களுக்கு தேவை ஸோ அவங்களுக்கு அந்த தேவைக்கு நாங்கள் சரி பண்ணிவிடுவோம் கையை வந்து கட்டுப்போட்டே மோஸ்ட்லி சரி பண்ணிடலாம் ஆனால் இடுப்புலும்ப பொறுத்தளவில் அவங்க எழுந்திரிச்சு நிற்கணும் நடக்கணும் அப்படின்னும்போது அதை வந்து இடுப்பு எலும்பு சேர்றதுக்கு குறைஞ்ச ஒரு ஆறு டு எட்டு மா எட்டு வாரம் ஆகும் வயதானவங்களுக்கு ஒரு குழந்தைக்குன்னா சாதாரணமாக டூ டு த்ரீ வீக்ஸில் சரியாயிரும் ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் ஒரு நார்மலான இண்டிவிஜுவலுக்கு வயதானவங்களுக்கு சிக்ஸ் டு எயிட் வீக்ஸ் ஆகும் ஸோ இந்த ஆறு டு எட்டு வாரம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அவங்க எழுந்திரிக்காமல் படுத்தே இருக்கணும் அவங்க அப்படி படுத்துருந்தாங்கன்னா எலும்பு கூடும் ஆனால் அப்படி படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் புண்ணாயிரும் பெட்ஸோர் வந்துடும் அவங்க வந்து அந்த கான்ஃபிடென்ஸையே இழந்துருவாங்க ரெண்டு மாதம் கழித்து அவங்களால எழுந்திரிச்சு நடக்க முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு போயிடும் அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வரும் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிடும் ஏன்னா ஆக்டிவிட்டியே கிடையாது உடம்புல ஆக்டிவிட்டியே கிடையாது ஆக்டிவிட்டியே இல்லாதது சுகர் எப்படி பேர்ன் பண்ணும் எனர்ஜி எப்படி பேர்ன் ஆகும் சுகர் லெவல் ஆகும் சரி சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னா சுகர் லெவல் ரொம்ப லோ ஆகிடும் இந்த மாதிரியான நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வரும் எலும்பு வீக்காகவும் செய்யும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஒரு எலும்பு வந்து அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த எலும்பு வந்து வீக் ஆகும் ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் எலும்பு வந்து இன்னமும் வீக் ஆகும் ஸோ எலும்பு சேராமலும் போக வாய்ப்பு இருக்குது அதனால் ஹிப் ஃப்ராக்சர்ஸ் அதாவது இடுப்பு எலும்பு முறிவுகளை பொறுத்தளவில் எவ்வளவு சீக்கிரமாக அவங்கள வந்து திரும்ப எழுந்திரிச்சு நம்ம நடக்க வைக்கிறோன்றது தான் குறிக்கோளாக இருக்கணும் எண்ணமாக இருக்கும் ஸோ எங்களுக்கு மருத்துவர்களை பொறுத்தளவில் எலும்பு முறிவு மருத்துவர்களை பொறுத்தளவில் அவங்க அந்த வயசு மேற்பட்டவங்களை எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள நடக்க வைக்கிறோம் நிற்க வைக்கிறோன்றது தான் எங்களோட எண்ணமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எண்ணத்தில் கண்டிப்பாக ஆப்ரேஷன் இடுப்பு எலும்புகளுக்கு பண்ணுறது உண்டு சென்சியா ஹெல்த் ஸ்டுடியோஸ் வழங்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்